பாத்தீங்களா அவளுடைய இமேஜஸ் உள்ள அதாவது ஞானம்னா வெத்து வேலையே கிடையாதுங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் குப்பையெல்லாம் கூட தெரியும் இந்த வடிவேல் காமெடியில இந்த கிட்னி திருடுற காமெடியில அந்த தடியன் சொல்லுவான் இவன் போய் கிட்னியை கொடுத்துட்டு வந்த பிறகு சொல்லுவான் நான் அப்பவே சொன்னேன் கேட்டும் கேட்காத போல இருக்கேன் அதே மாதிரி நீ இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொன்னேன் இப்ப ஒரு கிட்னியை கொடுத்துட்டு விட்ட பத்தியா யோ நீயா சொல்லக்கூடாது ஏன்னா டீ கடையில பார்த்து கேட்பான் எனக்கும் எடுத்து 2 மாசம் ஆச்சுன்னு அவன் இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் உள்ள ஜெனரேட் பண்ண மாட்டோம் கைதான் ஃப்ரீயா இருக்கேன் உடம்பு தான் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நல்லது பண்றோம்னு கிளம்பினோம்னா 4 பேர் போட்டு போவான் நல்லது கெட்டதெல்லாம் இங்க சிக்னஸ் சிக்னஸ் ஆஃப் த மைண்ட் குப்பையை கொட்டாதேன்னு வாங்க ஞானி உன் நல்ல குப்பையெல்லாம் எங்கிட்ட கொட்டாதேன் சொல்லாம சொல்லுவான் அதனாலதான் நம்மளுக்கு நல்ல அதுல உள்ள தோஞ்சோம்னா அதெல்லாம் தானா வந்துடும் அந்த ஆள் எப்படி அந்த பையன் எவ்வளவு சீண்டி விட்டாலும் கொண்டான் அந்த மாதிரி இருப்பாரு ஞானி அவங்க வம்புக்கு வம்புக்கு இழுக்க போறாங்க சீண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நல்லா தெரியும் குடும்பமும் தெரியும் வெளியும் தெரியும் உலகமும் தெரியும் எல்லாம் குருட்டாட்டம் தாங்க நடக்குது வேற என்ன நடக்குது சொல்லுங்க என்ன இருக்கிற பொருள் என்னன்னு தெரியலன்னா நீங்க குரங்காட்டம் தானே ஆடுவீங்க குருட்டாட்டம் தானே ஆடுவீங்க இல்லாத பொருள் இருக்கிற மாதிரி இருக்குங்க திருடனே கொள்ளக்காரனே போலீஸ்கார ரூபத்துல நல்லவன்ற மாதிரி எழுதுக்கலாம் என்ன பண்ணுவீங்க அதே வடிவேல் காமெடியில அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போ இந்த டீலிங் நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும்ன்றாங்க எல்லாருமே தங்களோட அகத்துக்கிட்ட அவங்க பேச உள்ள வாங்கிற செருப்படி நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் கலங்கி கிடக்கும் இதுதானே பற்று நான் வந்து நான் பிடிச்சுக்கிட்டு இருக்கு உடம்பு மயமா மகாராணியா ஸ்டேட்டஸா ஆண்டு அனுபவிச்சவளா பெரிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தினியா பிள்ளை பிள்ளைகள் மேல பிள்ளைகளுக்கோசரம் பாசம் இல்ல தன் இமேஜுக்கு மேலதான் பிள்ளைகளை யூஸ் பண்ணிக்கிற பாசம் புரியுதுங்களா